வளமுடன் உங்களுக்கு எங்களது ரைஸ் சேனலின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்ம இப்போ 2018 ஆண்டிற்கான ராகு கேது பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சரி, இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான 2018 ஆண்டின் ராகு கேது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எதையும் சமாளித்து குறுகிய காலத்தில் முன்னுக்கு வரக்கூடிய திறனுடையவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். நீங்கள் உங்கள் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் நட்சத்திரத்திற்கு 10 நட்சத்திரமான மகரத்தில் இருந்து 9 நட்சத்திரமான ஆயுள்யத்துக்கு ராகுவும் 23 நட்சத்திரமான அபிட்டத்தில் உள்ள நட்சத்திராதிபதி கேதுவும் பெயர்ச்சி அடைகிறார். இதனால் நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்களோட செய்கை உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நீங்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சொந்த காரியத்தில் தாமதம் ஏற்படுத்தலாம். சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் மனநிறைவு அடைவீங்க. எதிர்பார்த்துட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த போட்டிகள் இப்போ குறையும். மருந்து ரசாயன தொழில்களில் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவல பணிகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தரும். ஈஸியாக மற்றவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப கவலைகள் மறையும். செலவை சமாளிக்கக்கூடிய பணவரத்து உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் உருவாகும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்களுக்கு அடுத்தவர் செயல்கள் கோபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையும். எனவே நீங்கள் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். நீங்கள் எந்தவித பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமையை இருப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த செயலை கூட செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு உள்ளான மனஸ்தாபம் நீங்கும். நண்பர்களிடையே சுமூக உறவு ஏற்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கல்வியில் இருந்த போட்டி குறையும். நீங்கள் பரிகாரமாக விநாயகர் அகவல் சொல்லி வணங்க உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் எளிதில் விலகும். நன்றி. வாழ்க வளமுடன்.